சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து வறண்ட நிலங்களில் விவசாயம் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்கு முன்னுதாரணம் வந்து நம்ம வானகம். தமிழ்நாட்டில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி நிலங்கள் பார்க்கையில் நிறையா பேர் சொல்கிறாரு, ஒரு இடம் பாருங்கள் அப்படின்னு. ஐயா, திருவாரூர் பக்கம் அவ்வளோ செழிப்பாக இருக்கியா, கன்னியாகுமரி அவ்வளோ செழிப்பாக இருக்கியா, மார்த்தாண்டம் அவ்வளோ செழிப்பாக இருக்கியா, நாகர்கோவில் அவ்வளோ செழிப்பாக இருக்கியா, வேலூர் திருவாரூர் அப்படின்னு சொல்ல இல்லை. எங்கே வறட்சி அதிகமாக இருக்கோ, எந்த நிலம் வறண்ட நிலமாக கிடக்கோ, அந்த நிலத்தில் வாங்குற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லையில் அப்படி விசாரித்து தெரியல தான் கரூர் வந்து வானகம் உருவாகியிருக்க அந்த இடம். அவங்க வந்து இங்கே இல்லை, கூழாங்கல், சுண்ணாம்பு கல், வெறும் கல் தவிர அந்த மண்ணில் வேறு எதுவுமே இல்லை, பயன்படாத நிலம் அதுவரை. அப்போ ஐயா வந்து தன்னோட மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய், இந்த நிலம் தான் நம்ம வாங்கியிருக்கோம், இதை தான் நம்ம வந்து நிலமாக மாற்ற போகிறோம், வேளாண்மை நிலமாக, பசுமை வானகமாக அப்படின்னு சொல்லி வானகம்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு நிறைய காய்கறியெல்லாம் போடுறாங்க, நிறைய காய்கறிகள்லாம் போட்டுட்டு பார்க்குறாங்க. நிறைய வளர்ந்தும் வளராமையும் காய்ச்சும் காய்ச்சாமையும் இருக்குது. ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் காய்க்குது, ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருச்சு. அப்போ ஐயா, என்னையா ஒரு பூசணிக்காய் தான் காய்ச்சிக்கும் மச்ச, எதுவுமே இல்லைங்களே, இதுவரை இது எதுவுமே விளையாத நிலம்னு சொன்ன நிலம் இப்போ ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கா, இந்நாள் வரை இது எதுவுமே விளையாத நிலம் இன்னைக்கு ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வறண்ட நிலம்ங்கிறதோட அந்த நிலத்துக்கு என்ன வரும், முதல்ல அந்த நிலத்தை எப்படி பண்படுத்துறது, அந்த நிலத்தை எப்படி நம்ம வந்து வேளாண்மைக்கு தக்கவாறு வடிவமைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு மரங்களை நிறையா வளர்க்கணும். ஐயா சொன்னது, அடிக்கடி சொன்னது, தண்ணீரை பூமிக்குள் தேடாதே, அதை வானத்திலிருந்து வரவழை அப்படின்னு தான். மழை நீரை பண்ணைக்குட்டைகள் அமைச்சு அந்தந்த நிலத்தில் சேகரிக்கணும். நிலத்தில் நிலத்தை வந்து உழவு ஓட்டி தண்ணீரை பூமிக்கில் இறக்கணும், அரிச்சுக்கிட்டு பள்ளத்தை நோக்கி போகக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை நம்ம எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு சொன்னால், எடுமனே வந்து ஒரு நிலத்தை வாங்கிட்டு எடுத்ததும் பெரும் முதலீடு செய்து அந்த நிலத்தில் வந்து தோல்வி அடையக்கூடாது. அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அந்த நிலத்தில் வந்து சத்துக்களை கொண்டு வர்றதுக்கு ஐயா சொன்ன வழி வந்து நவதானிய விதைப்பு. தானிய வகைகளில் ஒரு நாலு, பயிர் வகை அது பருப்பு எண்ணெய் வித்தில் ஒரு நாலு, சிறுதானிய வகையில் நாலு, உரைச்செடி வகையில் நாலு, இப்படி 16 வகையான விதைகளை எடுத்து அந்த விதைகளை சேகரித்து எல்லாத்துலேயும் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு 1 ஏக்கருக்கு அப்படியே தெளித்து 40 நாள்லேருந்து 47 நாள் உள்ளார அதை மடக்கி உழுதுற சொன்னார். நைட்ரஜன், பொட்டாசு, தாது உப்பு, தலைச்சத்து, நுண்ணூட்டச்சத்து, அத்தனை சத்தும் அந்த மண்ணில் உருவாகிடும், தெரியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து திறனையும், எல்லா திறனையும் ஒரு தாவரம் ஒரு சேர ஒருங்கிணைத்து தனக்கு உட்கொண்டு அதை பிரதிபலிக்கக்கூடிய நேரம் தான் பூக்குற நேரம், காய்க்கிற நேரம். அப்போ அதை வந்து மண்ணோட மண் மக்க விடையில அந்த திறன் அத்தனையும் அந்த மண்ணுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மண் வளமாகும், அப்புறம் விவசாயம் செய்கிறது நல்ல முறையில் இருக்கும். அடுத்து வறண்ட நிலத்தை நுண்ணூட்ட சத்துக்கள் உருவாக்கணும், நுண்ணூட்ட கிருமிகளை, பாக்டீரியா, பூஞ்சைகளை உருவாக்கணும். அப்போ தான் அந்த மண் வளமாகும். இதற்கு என்ன, மக்கிய இலைதலை, சாணம், இதுகளை போட்டு அந்த மண்ணை தயார்படுத்தி விவசாயம் செய்யணும். தொடர்ச்சியாக சிறுதானியம் பயிர் வகைகள் விளைய வச்சாலே அந்த நிலம் வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் வேர்முடிச்சுகளில் தேங்கி அது வந்து மண்ணுக்கு வளமாகி அந்த மண் நல்ல மண்ணாயிடும். அப்படி செஞ்சோம்னா வேளாண்மை வறண்ட நிலத்துக்கு சாத்தியம், எப்படிப்பட்ட பூமியிலே விவசாயம் செய்யலாம். போன வாரம் இந்தியா டுடேயில் வந்த கட்டுரை கூட, தமிழ்நாடு நெருக்கி அனைத்து மாவட்டங்களும் மலட்டுத்தன்மையை அடையக்கூடிய நிலைமைக்கு மண் வந்துருச்சு. இங்கே அந்த மலட்டுத்தன்மை அடையக்கூடிய மண்ணை நமக்கு நமதாக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயா நம்மால் வர நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நவதானிய விதைப்பு. நவதானிய விதைப்பு விதைச்சோம்னாலே நமக்கு மண் வந்து வளப்படுத்தலாம். எப்படி, பயிர் வகைகளில் 4, எண்ணெய் வித்தில் 4, உரைச்செடி வகையில் 4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகையில் 4, இதெல்லாம் கலந்து 1 ஏக்கருக்கு 16 கிலோ வீதம் உழுது விட்டு அதை விதைச்சிடணும். அது முளைச்சி 40 நாள்லேருந்து 45வது நாள் அதை திருப்பி மடக்கி உழுவணும். ஏன் அந்த காலகட்டத்தில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் வளங்களையும் ஒரு தாவரம் சேகரித்து அதை பிரதிபலிக்கக்கூடிய நேரம் காய்க்கிற நேரமும் பூக்குற நேரமும் தான், பூக்குற நேரமும் காய்க்கிற நேரம் தான். அந்த நேரத்தில் அதை மடக்கி மண்ணோட கலக்கையில் மண் நல்ல வளமாயிரும். அடுத்து அசோஸ்பைர் இளம், சூடாமோனஸ், பாக்சோபெக்டீரியா இந்த மாதிரி உயிர் உரங்களை வாங்கி நிலத்தில் தெளித்து வேளாண்மையை பண்ணணும். அப்போ இந்த இலைதலை வேறு குப்பை சத்தை சாணம் இதுகளை விரைவாக மக்க வச்சு அந்த மண்ணை மேன்மைப்படுத்தும். அடுத்து அறவே நிலத்தில் இயற்கை வேளாண்மை செய்யணும்னு வந்துட்டோம்னாலே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து தவிர்த்துடணும். ஓராண்டு காலம் நம்ம நினைச்ச மகசூலையும் தராது. ஆனால் அந்த ஓராண்டுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத கூடிய அளவுக்கு மகசூலை தரும். அதுக்கு உதாரணம் நாம தான். எப்படின்னா நீங்கள் வந்து முதல் அறுவடை திருவிழாவுக்கு வந்து பார்க்கையில் செம்புழுதி செம்பா அது செம்புதிங்கிறேன் சேலம் சென்னா நட்டுருந்தோம். அது அப்போ தான் தொடங்குறோம். மாப்பிள்ளை செம்பா நல்லா இருந்துச்சு, சேலம் செம்பா ரொம்ப இதுவாச்சு. அந்த நிலத்தில் மூணு மூடை எடுத்தோம். அதே நிலத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நிலந்தான் அதே பரப்பளவு ஆத்து இது செம்புழுதி செம்பா போட்டோம். அது 18 மூடை எடுத்தோம். 3 மூடை எடுத்ததுல 18 மூடை, ஆனால் நாம் எதிர்பார்த்தது ஒரு 14 மூடை 13 மூடை 12 மூடை வரும்னு தான். அப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது கிடைக்கிது. மண்ணின் வளத்தை பெருக்கி விட்டாலே மகசூலின் தத்துவம், மண்ணின் வளம்தான் மகசூலின் தத்துவம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நாட்டு விதைகள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நாட்டு இன பாரம்பரிய விதைகள், நாட்டு இன விதைகள், அதே மாதிரி நாட்டு இன விலங்குகள், நிறைய சிக்கல் வந்து எங்கே அப்படின்னா விதையில நாட்டு விதையை கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்க போனோம், ஆடு வாங்க போனோம், நாட்டு ஆடு கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ நாட்டு விதை அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம பாசிப்பயிர் இருக்கு இல்லையா, நார்மலாக உண்மையான பாசிப்பயிர் வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும். இப்போ இருக்க பாசிப்பயிரெலாம் ரொம்ப மொக்கு மொக்கையாக இருக்கு, சரிங்களா? அடுத்து சாம்பல் கலந்த கிளி பச்சை நிறம், கரும்பச்சை நிறத்தில் பயிர் இருக்காது. நம்ம ஒரிஜினல் நாட்டு பாசிப்பயிர் வந்து சாம்பல் கலந்த கிளி பச்சை நிறம். அடுத்து உளுந்து கண்ணங்கரையர்னு இருக்காது, நாட்டு உளுந்து சாம்பல் கலந்த கருப்பு வெளிர் நிறம் அப்படிதான் உளுந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் விதையை எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு விதை வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் விதையில் வந்து அந்த முளைப்பு வெளிவரக்கூடிய கணு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தட்டையாக இவ்வளோ நீளம் இருக்குன்னா சுற்றி வடி 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 வடிவம் ஒரு டிசைனிங் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நம்ம புடலை விதை ஹைப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங் இருக்காது, முழுக்கட்டையாக இருக்கும், அந்த காயும் முழுக்கட்டையாக இருக்கும். அதே மாதிரி தான் பாக விதையை எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி தான். இப்போ பூசணி விதை, தர்பூசணி, நம்ம பரங்கிக்காய்ன்னு சொல்கிறோம்ல, இந்த பரங்கிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம நாட்டு பரங்கிக்காய்ங்கிறது சர்க்கரை பரங்கி, தலவாணி பரங்கி, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பரங்கி வித்தியாசம் வித்தியாசம் சைஸாக இருக்கும். ஹைப்ரூட் பரங்கி வந்து இவ்வளவுக்கு பெருசுக்கு மேலே வராது, நிறையா காய்க்கும் இவ்வளவுக்கு மேலே வராது. விதையிலே பரங்கி விதை ஹைப்ரூட் பரங்கி ரொம்ப சின்னமாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு விதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், சப்பையாக இருக்கும், ரொம்ப உருட்டு தன்மையாக இருக்காது. ஹைப்ரூட் விதை வந்து உருட்டு தன்மையாக இருக்கும், சரிங்களா? இப்படி பரங்கி விதையில் இப்படி மாடுகளை எல்லா விதைக்குமே நல்லா தெரியும். என்னன்னா யாருக்கு தெரியாது அப்படின்னா புதுசாக வேளாண்மையில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஆனால் ஏற்கனவே விவசாயத்தில் ஈடுபட்டவங்கள கலந்து அவங்கள விதை வாங்கையில் ஐயா இது இது ஏன் நாட்டு விதை இதை பாருங்கயா அப்படின்னு சொல்லி அனுபவமிக்கவர்களை வச்சு வாங்கி பண்ணால் நல்லாயிருக்கும். மாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வளர்க்குறோம். இப்போ ஒரு சர்ச்சு மாடு இருக்குது அப்படின்னா அந்த சர்ச்சு மாட்டை போய் இப்படி நீங்கள் எம்படி நேரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதுக்கு அது எதுவுமே தெரியாது. நம்மளை வளர்க்குறவர் வந்திருக்கிறாரு, நம்மளை தடவி கொடுக்குறாரு, நம்ம மேலே கை வச்சுருக்காருன்னு தெரியாது. ஆனால் இதே ஒரு நாட்டு மாடுக்கிட்ட போய் இப்படி கையை வச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சிலிர்ப்பு, அந்த முடியெல்லாம் வந்து ஒரு வகையான உணர்வு தட்டி அப்படியே இதுன்றோம். அதுதான் நாட்டு மாடு. ஆட்டுக்கும் அப்படிதான். நீங்கள் வந்து இன்னைக்கு வளர்ச்சா வளர்ப்பாடுகளை போய் நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா ஒன்று ஓடும் இல்லைன்னா பேசாமல் நிற்கும். ஆனால் நாட்டாடு வந்து இந்த வால் இருக்கு இல்லையா, வாலை வந்து பார்த்தீங்கன்னா திட்டு அப்படின்னு ஒரு ஆட்டை ஆடிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளில் உள்ளது. இந்த மாதிரி விதைகளை பயன்படுத்தி சாப்பிடல அதோட மூலப்பொருள்
இப்போ பரங்கி அப்படின்னா அதுக்கு தன்மை என்னவோ அது அப்படியே இருக்கும். சொரை என்னன்னா அதுக்கு தன்மை எப்படியோ இருக்கும். அந்த மாதிரி நாட்டு ரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து உடம்புக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் நாட்டு விதையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். நாட்டு விதையை பயன்படுத்தையில் என்ன ஆகும் அப்படின்னா, உதாரணத்து நீங்கள் ஒரு பாகை போடுறீங்க அப்படின்னா, ஒரு பாகையை போட்டிங்கன்னா அந்த பாகை முளைக்கும். பதிச்சோடனே 9வது நாள் முளைச்சிரும். 7வது நாள் முளைக்கணும்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அப்போ முளைச்சோம்னா 7வது நாள், வெறுமனே பதிச்சுன்னா 9வது நாள் 10வது நாள் முளைச்சிரும். முளைச்சதுலேருந்து இலை விட்டு அது பாட்டுக்கு எப்படி வளரணுமோ கொடி அடிக்கணுமோ அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஹைப்ரிட் விதையை போய் பதிச்சிங்கன்னா முளைக்கும், இலை விரியும், சுருண்டு போயிருக்கும். ஒரு கொழுந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கும். அப்போ நீங்கள் கடகாரட்ட போவீங்க, ஐயா நான் பாகை விதை பதிச்சு முளைச்சது ஒரு மாதிரியா மந்த நிலையாக இருக்குது, சுருண்டு போயிருக்கு, எத்தனை நாளே ஆச்சு பதிச்சு? 15 நாள் ஆச்சியா? அவர் ஒரு கேட்லாக் வச்சுருப்பார், அந்த கேட்லாக் எடுத்து இப்படி எட்டையை எடுத்து பார்ப்பார், 15வது நாள் இந்த மருந்து இந்த பவுடரு இது ரெண்டையும் கலந்து அடிங்க அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ 15-16வது நாள் இந்த நோய் வரும், இந்த வளர்ச்சி குன்றுதல் ஏற்படும் அப்படின்னு மருந்தையும் விதையும் கொடுத்து மருந்தையும் தயார் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்றான். அப்போ என்ன ஆகுது, நீ 10,000 ரூபாய்க்கு பாவக்காய் காய்க்கும் அப்படின்னு எஸ்டிமேட் அந்த நிலத்தில் இருந்துச்சுன்னா அவர் 10,000 ரூபாய்க்கான உரத்தையும் உனக்கு முன்னாடியே விதை கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணிக்கிறார். அப்போ அங்கே தான் நம்ம விவசாயிகள் தோல்வி அடைகிறோம். நாட்டு ரகத்துக்கிட்ட அப்படி இல்லை. இப்போ நாட்டு ரகம் எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்ரிட் நிறையா காய்க்குது, நிறையா காய்க்குது, நிறையா காய்க்குது, நிறையா காய்க்குது. ஆமாம், நிறையா காய்க்குது. கால அளவு 90 நாளில் காய்ச்சி முடிச்சது, பிராய்லர் கோழி மாதிரி 110 நாளில் காய்ச்சி முடிச்சது, 90 நாளில் முடிஞ்சு போகுது. நாட்டு ரகம் 6 மாதம், 1 வருஷம், பாகையெல்லாம் எடுத்துகிட்டா 1 வருஷம் அது பாட்டுக்கு காய்ச்சிட்டே. நீங்கள் போன ஆண்டு நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பாகக்குழி எடுத்திய, இந்த ஆண்டு இப்போ வர்றிய, 1 ஆண்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு, இன்னமும் காய் காய்ச்சி கிடக்கு. அதுதான் நாடுறது உள்ளது.